வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். தற்போதைய நிலையில இந்த உலகத்துல கட்டப்பட்டிருக்க மிகப்பெரிய கட்டிடம்னா அது துபாயில இருக்க புர்ஜ் கலிஃபா தான். இப்படிப்பட்ட பெயரை கொண்ட புர்ஜ் கலிஃபாவுக்கு முன்னாடியே நிறைய கட்டிடங்களுக்கான பிளான்ஸ், அதாவது உலகத்தோட மிக உயரமான கட்டிடமா அது இருக்கணும்ன்ற பிளானோட அவை டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதுவும் இந்த மாதிரியான டிசைன் எல்லாம் புர்ஜ் கலிஃபா கட்டப்படுவதற்கு 100 வருடங்களுக்கு முன்னாடியே இதுக்கான பிளான்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்குன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதை பத்தின ஒரு கவுண்டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த கவுண்டவுன்ல நாசிகளால உருவாக்கப்பட இருந்த ஒரு கட்டிடமும் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாட்லின்ஸ் டவர், ரஷ்யா. ரஷ்ய தலைநகரமான மாஸ்கோவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் கட்டலான்னு திட்டமிடப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த டாட்லின்ஸ் டவர். இது பிளான் செய்யப்பட்ட காலகட்டம் 1917. அந்த டைம்ல பாரிஸில் உருவாக்கப்பட்டிருந்த ஐஃபில் டவர் உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு அமைப்பாக இருந்துச்சு. 1880களில் நடந்த பாரிஸ் வேர்ல்டு ஃபேரோட முக்கியமான அட்ராக்ஷனாக இருந்த இந்த ஐஃபில் டவரை அந்த வேர்ல்டு ஃபேர் முடிஞ்சதும் ரிமூவ் பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு ஏற்பட்ட பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு அதை அப்படியே நிரந்தரமாக விட்டுட்டாங்க. அதே மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல் கூடவே கிளாஸை எல்லாம் பயன்படுத்தி இந்த டாட்லின்ஸ் டவர் உருவாகிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஐஃபில் டவரோட மொத்த உயரம்னு பார்த்தா 300 மீட்டர். ஆனால் அதை விட 100 மீட்டர் அதிகமாக 400 மீட்டர் உயரத்தில் இந்த டாட்லின்ஸ் டவரை உருவாக்க திட்டமிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸில் ஒரு பெரிய கியூப் உருவாக்கப்பட்டு அதன் மேலே இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சரை ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் எப்படின்னா பூமி சுத்துற மாதிரியே இந்த டவரும் சுத்த ஆரம்பிக்குமா. அப்படி சுத்த ஆரம்பிச்சா ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப வந்து நிக்க 1 வருஷம் ஆகுற மாதிரியெல்லாம் கணக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிளான் பண்ண பிறகும் அந்த டைம்ல ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியினால ஒரு நிலையில்லாத சூழ்நிலை ஏற்பட ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் இதை உருவாக்க தேவையான ரிசோர்ஸையும் திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படவும் இதை கட்டுற பிளானை அப்படியே டிராப் பண்ணாங்க ரஷ்யன் கவர்மெண்ட். அண்ட் இந்த லிஸ்ட்ல ரொம்ப குறைவான உயரம் கொண்ட ஒரு அமைப்புனா அது இதுதான்னு சொல்லணும். பீக்கன் ஆஃப் ப்ராக்ரஸ். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் கட்டப்பட்ட ஐஃபில் டவருக்கு உலக அளவில் புகழ் ஏற்படவும் அதே மாதிரி தங்களோட நாடுகள்லையும் ஒரு ஐகானிக்கான ஸ்ட்ரக்சர் உருவாக்க பல்வேறு நாடுகளும் ஆசைப்பட்டாங்க. அதுவும் குறிப்பாக பல்வேறு வளர்ந்த நாடுகள். அமெரிக்கா அப்போதான் வளர்ந்து வந்த ஒரு நாடும் கூட அவங்களும் ஐஃபில் டவர் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க திட்டம் போட்டாங்க. அப்படி 1893 நடக்க இருந்த சிக்காகோ வேர்ல்டு ஃபேருக்காக உருவாக்கலான்னு திட்டமிடப்பட்ட அமைப்புகளில் ஒன்று தான் இந்த பீக்கன் ஆஃப் ப்ராக்ரஸ். இந்த டிசைனை பிரான்ஸ்ல பிறந்த ஆர்கிடெக்ட் மற்றும் MIT ப்ரொஃபஸரான டிசைரோ டிஸ்பிரெடல்னால டிசைன் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த பீக்கன் ஆஃப் ப்ராக்ரஸ். இதை கட்ட பிளான் போட்ட சமயத்துல இதோட உயரம் 457 மீட்டர்களா இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது 1500 அடி உயரத்தோட இந்த அமைப்பை கட்ட பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதோட உச்சியில லைட் ஹவுஸ்ல இருக்க மாதிரியான ஒரு விளக்கையும் பொருத்த நினைச்சாரு இதோட டிசைனர். இதனாலதான் இதுக்கு பீக்கன் ஆஃப் ப்ராக்ரஸ் என்ற ஒரு பெயரும் வந்துச்சு. ஐஃபில் டவரை விட உயரமான இந்த அமைப்புக்கு கீழே, அதாவது இதோட பேஸ்மெண்ட்ல 100,000 பேர் வரைக்கும் ஒரே நேரத்துல அமர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தியேட்டரை கட்டவெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதை கட்டி முடிக்க ரொம்ப பெரிய பட்ஜெட் தேவைப்பட்டதாலையும் இதை கட்டி முடிப்பதற்கான கால அளவும் சரி அதுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இருந்ததால அந்த பிளானை வேற வழி இல்லாம கைவிட்டாங்க. ஷிமிசு மெகா சிட்டி பிரமிட், ஜப்பான். ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவில் 2004ஆம் ஆண்டு உருவாக்கலான்னு பிளான் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த மெகா சிட்டி பிரமிட். ஆக்சுவலாக இந்த பிரம்மாண்டமான பிரமிடை உருவாக்குவதற்கான பிளானை இன்னமும் ஜப்பான் கைவிடலை. சொல்லப்போனால் 2030 அப்புறமா இதை கட்ட ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தான் தெரியுது. இந்த டிசைன் உருவாக்கப்பட்ட டைமில் இதோட உயரம் 730 மீட்டர் இருக்க மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இது 2000 மீட்டர் வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல்களை பார்க்க முடியுது. கிசா பிரமிடை விட 12 மடங்கு பெரிய அமைப்பாக உருவாக்கலான்னு பிளான் செய்யப்பட்டிருக்க இந்த மெகா சிட்டி பிரமிடில் ஆல்மோஸ்ட் 10,00,000 பேர் வரைக்கும் அகாமடேட் பண்ண முடியுன்ற மாதிரியான தகவல்களும் சொல்லப்படுது. இப்போ வரைக்கும் ஒரு பிளானாக மட்டுமே இருக்க இந்த அமைப்பு மட்டும் உருவாக்கப்பட்டா கண்டிப்பாக அதுதான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை ஏன் 2004ஆம் ஆண்டுலேயே உருவாக்கலன்னா, இந்த அளவுக்கான ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சரை உருவாக்க வலிமையான அதே சமயத்தில் எடை குறைவான மெட்டீரியல் கண்டிப்பாக தேவை. ஆனால் அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மெட்டீரியல் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏன், இப்போவும் கூட அதை பற்றின ஆராய்ச்சிகள் தான் போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியலோட கண்டுபிடிப்புக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மெட்டீரியல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டால் பிளான் பண்ண மாதிரி 2030 அப்புறமா இது கட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதான். த இல்லினாய்ஸ், சிக்காகோ.
அமெரிக்காவோட இல்லினாய்ஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சிக்காகோ நகரத்தில் கட்ட திட்டமிடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த இல்லினாய்ஸ். டிசைன் படி பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரோட மொத்த உயரம் 1609 மீட்டர் இருக்கும்னு சொன்னாரு இதோட டிசைனரான ஃப்ராங்க் லாய்ட் ரைட்ன்ற ஒரு டிசைனர். இந்த டிசைனை 1956 கவர்மெண்ட்டுக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல இது உண்மையாவே உருவாக்கப்பட சாத்தியங்கள் இருக்குன்ற மாதிரி தான் ஃப்ராங்க் நினைச்சிருக்காரு. மொத்தம் 528 மாடிகளோட 1,80,00,000 சதுர அடின்ற மிகப்பெரிய பரப்பளவுல இந்த அமைப்பை உருவாக்க திட்டமிட்டாரு ஃப்ராங்க். ஆனா இவரோட டிசைன்ல இருந்த பல்வேறு பிரச்சனைகள் அண்ட் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் உட்பட பல்வேறு காரணங்களால இந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குற பிளானை கைவிட வேண்டியதா போச்சு. ஒருவேளை இது மட்டும் ஃப்ராங்க் பிளான் பண்ண மாதிரி கட்டி முடிக்கப்பட்டிருந்தா இப்போ வரைக்குமே கூட இந்த ஸ்ட்ரக்சர் தான் உலகத்தோட மிக உயரமான ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கும்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்டிமா டவர். இது வரைக்கும் உருவாக்கப்பட்ட பிளான்கள்லேயே மிகப்பெரிய பிளான்னா அது இந்த அல்டிமா டவரோட பிளானாக தான் இருக்குன்னு சொல்லலாம். 1990களில் யூஜின்ற ஒரு ஆர்கிடெக்டால ப்ரப்போஸ் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தான் இந்த அல்டிமா டவர். ஏன்னா இதோட மொத்த உயரம் 2 மைல்கள். இதை கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 3.5 கிலோமீட்டர்கள் கிட்ட வரும். இந்த உயரத்துக்கு கட்ட பிளான் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பு தான் இந்த அல்டிமா டவர். இது மட்டும் கட்டி முடிக்கப்பட்ட யூசேஜுக்கு வந்தால் இதில் 1,000,000 மக்கள் வரைக்கும் வாழ முடியும்னு சொல்லி இருந்தாங்க. இதை அமெரிக்காவோட சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் உருவாக்கலான்ற ஒரு பிளானையும் ப்ரப்போஸ் பண்ணாரு இதோட டிசைனர். அந்த சமயத்தில் இதை உருவாக்குவதற்காக போடப்பட்ட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 150 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். அந்த சமயத்தில் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டை கேட்டதும் ஒரு மாதிரி கலகலத்து போய் அங்கேயே ஆல்மோஸ்ட் அந்த பிளானை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைன்லையும் பிராக்டிக்கலாக சில பிரச்சனைகள் இருந்தது. அது உட்பட பல்வேறு காரணங்களால் இந்த அல்டிமா டவர் பிளானை அப்படியே கைவிட்டுட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒருவேளை பட்ஜெட் கிடைச்சிருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்பை கட்ட முடிஞ்சிருக்குமான்றது ஒரு சந்தேகமான விஷயம்தான். பேலஸ் ஆஃப் சோவியட்ஸ். 1922 சோவியத் யூனியன் உருவாக்கப்பட்டதன் நினைவாக ஒரு பெரிய அமைப்பை உருவாக்க நினைச்சாங்க சோவியத் யூனியன். அதுக்காக உலகளவில் ஒரு பெரிய போட்டியவும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக உலகளவில் இருந்த பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸோட 272 டிசைன்ஸ் கிட்ட சோவியத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டிசைன் தான் இது. பல்வேறு அடுக்குகளை கொண்ட ஒரு பெரிய கட்டிடத்தை உருவாக்கி அதன் மேலே லெனினோட பிரம்மாண்டமான ஸ்டாச்சுவை வைப்பது தான் இந்த ஸ்ட்ரக்சரோட டிசைனாக இருந்தது. 1933 இந்த டிசைன் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதுக்கான வேலைகளையும் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ஆரம்பிக்கவே 1937 மேலே ஆகியிருக்கு. அந்த டைமில் தான் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ரஷ்யா மேலே ஜெர்மன் இன்வேஷன் நடக்கவும் வேற வழி இல்லாமல் இதுக்கு ஒதுக்கியிருந்த ஃபண்ட்ஸை எல்லாம் போருக்கு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை சோவியத் யூனியனுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கட்ட ஆரம்பிச்சிருந்த அந்த ஸ்ட்ரக்சரையும் டிஸ்மெண்டில் பண்ணி அந்த ரா மெட்டீரியல்ஸையும் வேற வேற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படி ஒரு அமைப்பு கட்டப்படவே இல்லை. கடைசியில் சோவியத் யூனியனும் பிரிஞ்சே போச்சு. வர்க்ஸ் ஹால், ஜெர்மனி. 1930 ஹிட்லர் ஜெர்மனியை ரூல் பண்ண சமயத்தில் கட்ட பிளான் செய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் தான் இந்த கிரேட் டோம் அழைக்கப்படுற வர்க்ஸ் ஹால். இது ஒரு பெரிய ஹால் மாதிரியான ஒரு டிசைனில் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த ஹாலில் ஒரே நேரத்தில் ஆல்மோஸ்ட் 100,000 பேர் வரைக்கும் உட்கார்ந்து ஹிட்லர் பேசுகிற ஸ்பீச்சஸை கேட்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாகவே இந்த கிரேட் டோமை டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஹாலோட ஸ்டேஜ் மாதிரியான ஏரியாவில் நாசிக்களோட சிம்பலான கழுகு வைக்கப்பட இருந்தது. அந்த அமைப்பும் சரி, அந்த அமைப்புக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரக்சரோட ஷேடோஸ் எல்லாம் வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்கும்போது அப்படியே ஹிட்லரோட ஃபேஸ் மாதிரியே தெரிகிற மாதிரி பல்வேறு டீட்டெயிலிங்கோடு இதை டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதுவும் ஐடியாவாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் இதை கட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஜெர்மன் 2nd உலகப்போரை அறிவிச்சிருந்ததால எல்லா ஃபண்ட்ஸையும் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதா போச்சு. ஒருவேளை அதை கட்டியிருந்தாலும் 2nd உலகப்போரில் ஜெர்மனி தோத்ததுக்கு அப்புறமா அதை டெமாலிஷ் பண்ணியிருக்கதான் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ இவைதான் புர்ஜ் கலிஃபா மாதிரியே, இன்னும் சொல்லப்போனால் புர்ஜ் கலிஃபாவை விட ரொம்பவே உயரமாக இந்த உலகத்தில் கட்டுவதற்கு பிளான் செய்யப்பட்ட ஆனால் பல்வேறு காரணங்களால் நின்று போன சில அமைப்புகளை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.